வணக்கம். உழுதுண்டு வாழ்வோம். பொதுவாக இந்த வாட்ஸ்அப் குழுக்களில் பார்த்தீங்கன்னா கால்நடை விவசாயம் சார்ந்தமான நிறைய குழுக்கள் இருக்குங்க. அதிலெலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அதிகமாக பயணிக்கிறதே கிடையாது. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற பெண்மணி பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வளர்ப்பு குழுக்களில் நிறைய குழுக்களில் பயணித்து அதிலிருந்து நிறைய தகவல்கள் சேகரித்து அதிலிருந்து ஒரு பண்ணையை உருவாக்கி ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கிராப்பு கோழி அப்படின்னு சொல்லக்கூடிய மொட்டைக்கழுத்து கோழி வந்து எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. இதில் இன்னொரு பெருமை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மொட்டைக்கழுத்து கோழியானது இப்போ வந்து அழிஞ்சிட்டு வர்ற ஒரு இனங்களில் ஒன்றுங்க. ஸோ அதை மீட்டெடுக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி அதை வந்து நிறைய இடங்களுக்கு டெலிவரி பண்ணி அந்த குஞ்சுகளை இவங்க வந்து அந்த இனம் அழியாமல் ரொம்ப சிறப்பாக காப்பாற்றிட்டு வராங்க. ஸோ அந்த பெருமை வந்து அவங்களுக்கு தாங்க சேரும். வீட்டில் நாட்டுக்கோழி வச்சு வளர்க்குறது வந்து பெரிய சவாலாக தாங்க இருக்கும். ஸோ அந்த சவாலை தாண்டி இவங்க இருக்கிற கொஞ்சம் இடத்துல நாட்டுக்கோழி பண்ணை அமைச்சு அதில் வெற்றிகரமாக செயல்பட்டு நல்ல வருமானம் எடுத்துகிட்ருக்காங்க. அதே நேரத்தில் அழிய போகிற ஒரு நாட்டுக்கோழி இனத்தையும் காப்பாற்றிட்டுருக்காங்க. அவங்களோட மொட்டைக்கழுத்து கோழி வளர்ப்பையும் அதில் அவங்க கற்றுக்கிட்ட அனுபவங்களையும் அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அக்கா வணக்கம். வணக்கம் தம்பி. அக்கா உங்கள் பேர்? திருமதி பிரியா சுந்தர் தம்பி. அக்கா உங்கள் முகவரி கொஞ்சம் சொல்லுங்கக்கா. இது வந்து திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தாலுக்கா செருவலூர் பஞ்சாயத்து. இது வந்து நான் இருக்கிறது வந்து 9 புள்ளி. என்ன இனக்கோழிகளுக்காக வளர்த்துட்ருக்கீங்க? நான் வந்து ஆரம்பத்தில் வந்து சிறுவடை வளர்த்துனேன் தம்பி. சரிங்க. இப்போ வந்து இந்த அழிஞ்சிட்டு வர நான் வந்து கிராப்பு கோழின்னு சொல்கிறாங்களே மொட்டைக்கழுத்து கோழி, ரெண்டு விஷயமாக பண்ணிகிட்ருக்கேன். அக்கா நீங்கள் கிராப்பு கோழியை செலக்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் என்னங்க? இல்லை தம்பி, இது வந்து கொஞ்சம் அழிஞ்சிட்டு வரேன் என்னன்ட்டு நான் கேள்விப்பட்டேன். சரிங்க. சரி, அதை அடுத்து வளர்த்தாக்க நல்லா இருக்குமேன்ட்டு. சரிங்க. ஏன்னா அந்த இனத்தை வந்து பெருக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்தது எனக்கு. ஓ சரி. அதுட்டு இப்போ வந்து ஒரு 85 கோழி கிட்டத்தட்ட 100 கோழி கிட்டத்தட்ட வச்சிருக்கேன். தாய் கோழிங்களா? தாய் கோழி வந்து 85, குஞ்சு கோழி கிட்டத்தட்ட ஒரு 30-35 கோழி நிற்குது. சரிங்க. அக்கா நீங்கள் எவ்வளோ வருடமாக கோழிகள் வளர்த்துட்டு இருக்கீங்க? நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக வளர்த்துட்டேன். 5 வருஷமா? பண்ணை முறைக்கு அது ஒரு 3 வருஷமாக தான் செஞ்சிட்ருக்கேன். பண்ணை முறைக்கு 3 வருஷமாக பண்ணிட்டுருக்கீங்க. இந்த கோழி வளர்ப்புக்கு வந்ததுக்கான முக்கியமான காரணம் என்னக்கா? நான் ஒரு 5 வருஷமும் வளர்த்துட்டு இருக்கேன். ஆனால் தொழில் முறையாக வளர்க்குறது வந்து இந்த ஒரு 3 வருஷமாக தான். இந்த காரைக்கால் எஃப்எம்ல வந்து கிசான் வணிங்கிற ஒரு நிகழ்ச்சி ஒன்று வரும். சரி. அதில் வந்து என்னென்னாக்கா அரியலூர் ராஜா தம்பி, சரி, அவங்க வந்து என்னென்னாக்கா அந்த கோழியை பற்றி ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லிட்டு இருந்தாங்க. சரி. அதுக்கப்புறம் தான் இதில் வந்து நான் வந்து தொழில் முறையில் நான் வந்து கொண்டு வந்திருந்தேன். ஓ சரி. கோழிகள் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு விற்பனை வாய்ப்பு அப்படின்னு வரும்போது கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துருக்குமே, அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? இப்போ தம்பி விற்பனை வாய்ப்புங்கிறது வந்து ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. சரிங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்னென்னாக்கா அந்த வாட்ஸ்அப்பில் ஒரு சில நண்பர்கள் வந்து என்னை சேர்த்து விட்டாங்க. அதுலேயே அதுக்கப்புறம் நான் வந்து பயணம் பண்ணிட்டுருக்கேன். நல்லா அதில் வந்து விற்பனையும் போயிட்டுருக்கேன் எனக்கு. ஓ சரி. ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போயிட்டு. வாட்ஸ்அப் குழுக்கள் உங்களுக்கு விற்பனைக்கு பெரிய அளவில் உதவி பண்ணியிருக்கு. ஆமாம் தம்பி. ஆமாம். சரி. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் வந்து இந்த மாதிரி கோழி வளர்ப்பு ஆடு மாடு சம்மந்தமாக இந்த விவசாய ஃபீல்டுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இடர்பாடுகள் வருது. வீட்டில் வந்து சப்போர்ட் இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டு சப்போர்ட் எப்படிக்கா இருந்தது? நீங்கள் எப்படி இதில் தைரியமாக வந்தீங்க? இல்லை தம்பி, இந்த ஆடு மாடு கோழிங்கிறது வந்து அது வந்து பாரம்பரிய தொழில், நம்மளோட தொழில். சரிங்க. அதை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. இதில் வந்து ஏதோ ஒன்று செய்யணுன்ட்டு ஒரு எண்ணம் வந்து எனக்கு ஆரம்பத்திலேருந்து இருந்தது. சரிங்க. ஏன்னா எங்கள் குடும்பம் வந்து விவசாய குடும்பம் தான். சரிங்க. அதுட்டு என்னென்னாக்கா ஏதோ ஒன்று செய்யணும். இப்போ எனக்கு வந்து மாடு வளர்க்க தெரியாது, ஆடு வளர்க்க தெரியாது. சரி. ஆனால் கோழி வளர்க்கலான்ட்டு ஒரு எண்ணம் இருந்தது. ஓகே. அதுக்கப்புறம் தான் இந்த தொழில் உள்ளார வந்தது. ஓகே. வீட்டு சப்போர்ட்லாம் எப்படிக்கா? தம்பி ஆரம்பத்தில் வந்து வீட்டில் வந்து யாரும் சப்போர்ட் பண்ணல. சரிங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து முழு மூச்சோட ஈடுபட்டேன். ஓ சரி. அதுக்கப்புறம் என்னென்னா ஃபேமிலி சப்போர்ட் வந்து எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. சரிங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்காரவங்க தான் அதை வந்து பேக்கேஜ் பண்ணி அனுப்புறது போகிறது வரது எல்லாமே வந்து அவங்க தான் செஞ்சுருக்காங்க. இப்போ வருமானம் அதிகமாகும் போது இப்போ அவருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக. அக்கா இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் வந்து நிறைய வேலைகள் இருக்கும், இதற்கு மத்தியில் அந்த கோழி வளர்ப்பு வந்து எடுத்து பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சவால் தான்க்கா.
ஸோ உங்களுடைய அந்த வீட்டோட சேர்த்து இந்த கோழி வளர்ப்பு எப்படிங்க இருக்கு? இல்லை தம்பி, நான் காலையிலேயே வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிருவேன் நான். சரிங்க. அதுக்கப்புறம் தான் 8:30 மேலே தான் நான் வந்து கோழியை திறந்து விடுவேன். ஓ சரிங்க. ஒரு சில கோழிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அந்த வால் பகுதியெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கும், அந்த முடியெல்லாம் இல்லாமல் இருக்கும். சரிங்க. அது கூட அதுதான் காரணம் அதெல்லாம். சரிங்க. கோழி திறந்து விட்டதுக்கப்புறம் வந்து என்னன்னாக்கா நான் வந்து டிவிலாம் பார்க்க மாட்டேன், எந்த சீரியலும் பார்க்க மாட்டேன். அந்த பழக்கம் கிடையாது. அந்த பழக்கம் கிடையாது. அதுக்கப்புறம் என்னன்னாக்கா சரின்ட்டு கோழியோட தான் நம்மளோட வாழ்க்கை அதுக்கப்புறம் போயிட்டுருக்கும். ஓ சரிங்க. இப்போ வீட்டு வேலைகள் போக மிச்ச நேரத்தை வந்து கோழிகளுக்காக செலவு பண்ணுறீங்க. ஆமாம் தம்பி. ஆமாம். சரிங்க அக்கா. இப்போ உங்களுடைய அந்த கோழி வளர்ப்பு வந்து எவ்வளோ இடத்துலங்க பண்ணிட்டு இருக்கீங்க? என்னோட இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 குழி தான். சரிங்க. அதுல வந்து வீடு இருக்கு, கொல்லை பக்கம் தான் வந்து இந்த கோழி வளர்ப்பு வந்து பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க. இது வந்து கோழி வளர்ப்புக்காக நான் வந்து 20 குழி வந்து ஒதுக்கி இருக்கேன். 20 குழி. சரிங்க. அதுல தான் அந்த தாய்க்கோழி வளர்த்துட்டு இருக்கேன், குஞ்சு கோழி எல்லாமே அதுல தான் வளர்த்துட்டு இருக்கேன். இவ்வளவு தாய்க்கோழிகள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 80 தாய்க்கோழிகள் வச்சிருக்கதா சொல்றீங்க. இதுல பிரச்சனைகள் வருமே உங்களுக்கு? எப்படி தீவனத்தெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்றீங்க? இல்லை தம்பி, பிரச்சனை வரும். பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறது தானே நம்மளோட வேலையை. சரிங்க சரிங்க அக்கா. இப்போ இடம் குறைவாக இருக்கும் போது நீங்கள் முழுமையாக தீவனம் கொடுக்குற மாதிரி சூழல் ஏற்படும். ஏன்னா நாட்டுக்கோழிகளை பொறுத்த வரைக்கும் தீவன செலவு ஆகும்ல. ஸோ அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க? ஆரம்பத்தில் வந்து எனக்கும் வந்து செலவு அதிகமாக தான் போயிட்டு இருந்தது. சரிங்க. அதுக்கப்புறம் இந்த வாட்ஸ்அப் குழுக்களில் வந்து பயணம் பண்ணுறது விட்டு என்னன்னாக்கா ஒரு சில நண்பர்கள் வந்து நிறைய அறிவுரை சொல்லுவாங்க, எப்படி எப்படி செலவு குறைக்கணும்ட்டு. அதேமாதிரியே நான் வந்து செய்ய ஆரம்பித்தேன். சூப்பர் நெய்ப்பீர் வந்து விதக்கரணம் நட்டு குட்டை நெய்ப்பீர் அது வந்து செஞ்சிட்டு இருக்கேன். அதை கட் பண்ணி போடுவேன். அடுத்து முருங்கைக்கீரை கொடுப்பேன். அடுத்து வந்து கம்பு சோளம்லாம் வாங்கி தான் போடுறது. அடுத்து வந்து கம்பை வந்து என்னுடைய இது என்னன்னாக்கா முளை கட்டி நான் வந்து கொடுத்துருவேன். இந்த கம்பு வந்து முளை கட்டி கொடுக்கறது விட்டு தம்பி, 1 கிலோ கம்பு வந்து இந்த ஒரு 5 நாளைக்கு வந்து நம்ம முளை கட்டுறது விட்டு என்னன்னாக்கா அது ஒரு 5 கிலோவாக வருது. ஓ சரிங்க. அது தொட்டு என்னன்னாக்கா எனக்கு வந்து அந்த தீவன செலவு வந்து ரொம்ப கம்மியாகுது எனக்கு. ஓ சரிங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கோழி இனங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிராப்பு கோழி தான் வந்து அதிகமான நோய் எதிர்ப்பு திறன் இருக்கிறதா சொல்கிறாங்கல்ல, உங்களோட பார்வையில் எப்படிங்க இருக்குது? இல்லை தம்பி, நான் அதை வந்து கிராப்பு வந்து ஒரு 2 வருஷமாக எடுத்து வளர்த்துட்ருக்கேன். சரிங்க. ஆனால் 2 வருஷத்தில் வந்து எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் அந்த அளவுக்கு பிரச்சனை வந்ததாக எனக்கு தெரியல. சரிங்க. நல்லா தான் வளர்ந்துட்டுருக்கு. ஒரு சளி பிரச்சனை கூட அந்த அளவுக்கு வந்ததில்லை. வெள்ளைக்கரிசலுங்கிறது வந்ததில்லை. வந்ததே கிடையாது. வந்ததில்லை. நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. சிறுவடையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 60-80 முட்டைகள் விடுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கிராப்பு கோழிகளோட முட்டை எண்ணிக்கை எப்படிக்கு, அதை ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எந்த அளவு முட்டையை வந்து அதிகமாக விடுதான்னு சொல்லி கண்காணிச்சிருக்கீங்களா? இல்லை தம்பி, நம்மள்கிட்ட கோழி வந்து 85 கோழி இருக்கிறதுட்டு வந்து அதை வந்து தனியாக நம்ம வந்து எண்ணிகிட்டு இருக்க முடியாது. சரிங்க. ஆனால் இப்போ வந்து முட்டை விடுற கோழின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50 கோழி நிற்கிது. 50 கோழி. 50 கோழி நிற்கிது. அதில் வந்து ஆவரேஜாக ஒரு நாளைக்கு வந்து சராசரியாக வந்து ஒரு 15 முட்டை கிடைக்கிது. சரிங்க சரிங்க. அப்போ நீங்கள் முட்டைகளை வந்து அடை வைக்கிறீங்களா இல்லை இங்குப்பட்டில் பயன்படுத்தி முட்டைகள் குஞ்சு பொறிக்கிறீங்களா? நான் ஆரம்ப காலத்தில் வந்து கோழியில் தான் வந்து நான் வந்து அடை வச்சுட்டு இருந்தது. சரிங்க. அதுக்கப்புறம் தொழில் ரீதியாக வர்றப்போ என்னன்னாக்கா கோழியில் அடை வைக்கிறது வந்து சரிப்பட்டு வரல. சரிங்க. ஏன்னா அதில் அதுக்கப்புறம் பேனு தொல்லை வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் என்னன்னாக்கா நான் ஒரு சின்னதாக ஒரு இங்குப்பட்டு ஒன்று வாங்கினேன். வாங்கினேன். சரிங்க. அதில் தான் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அடை வச்சு எடுத்துட்டு இருக்கேன். சரிங்க. முட்டைகள் வந்து அதிகமாக இருந்ததுனாக்கா நான் வந்து கோழிலையும் அடை வச்சு எடுக்கிறது. சரிங்க. இப்போ இந்த கிராப்பு கோழிகளை பொறுத்த வரைக்கும் பொறிப்பு திறன் எப்படிக்கா இருக்குது? நல்லா இருக்குங்களா? பொறிப்பு திறன் நல்லா இருக்கும் தம்பி. நல்லா இருக்கும். சரிங்க. அப்போ உங்களுடைய விற்பனை முறை எப்படிக்கா இருக்குது? எந்த மாதிரியான சேல்ஸ் பண்ணுறீங்க நீங்கள்? மொட்டைக்கழுத்த கோழியை பொறுத்தளவு வந்து விற்பனை வாய்ப்புங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்துட்டுருக்கு. நல்லா இருக்குது. ஆமாம். அதை வந்து நம்ம கோழியாக கொடுக்கறதில்ல. சரிங்க. குஞ்சு கோழியாக தான் கொடுத்துட்ருக்கேன். சரிங்க. ஒன்டே கொடுக்கறதில்ல. ஒரு மாதத்தில் தான் கொடுத்துட்ருக்கேன். சரிங்க. ஒரு நாள் குஞ்சுகளையாக்கா கொடுக்கறதில்ல? இல்லை தம்பி, அதுக்கு வந்து கொடுத்தாக்கா அது வந்து கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. ஓ. ஏன்னா வீட்டு முறையில் வளர்க்குறதுட்டு அது வந்து கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. ஓகே ஓகே. அப்போ ஒரு மாத குஞ்சுகளை வந்து நல்ல விலை உங்களுக்கு போதும். நல்லா போயிட்டுருக்கேன். அக்கா, இப்போ இந்த கோழி வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் குஞ்சு விற்க முடியலைன்னா ஒரு மாத குஞ்சு இல்லை, அதை விற்க முடியலைன்னா 3 மாத குஞ்சுகள், அந்த மாதிரி மாறி மாறி போகும்போது தான் தொடர்ந்து விற்பனை பண்ண முடியும். இப்போ நீங்கள் தொடர்ந்து 1 மாத குஞ்சுகள் மட்டுமே கொடுத்துட்டு வரும்போது விற்பனை வாய்ப்புங்கிறது உங்களால் தொடர்ந்து பண்ண முடியுதுங்களா? அதாவது இந்த வாட்ஸ்அப் குழுக்களில் வந்து பயணம் பண்ணுறதுட்டு என்னன்னாக்கா எனக்கு வந்து அடுத்தடுத்து வந்து ஆர்டர் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஓ சரிங்க. அதுட்டு அதில் வந்து உழைப்பு வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஓ சரிங்க. அதுட்டு என்னன்னாக்கா டக்கு டக்குன்னு வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. குஞ்சுகள் விற்பனையில் பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமர் வந்து வந்து எடுத்துக்கிறாங்களா இல்லை வெளியூர் நீங்கள் அனுப்புறீங்களா, எந்த முறையில் வந்து இதை வெளியில் வந்து விற்பனை பண்ணுறீங்க? இல்லை தம்பி, நிறைய பேர் வந்து வெளியில் அனுப்பி விடுங்கன்னு கேட்குறாங்க. சரிங்க. ஆனால் நான் வந்து வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இதையும் செய்கிறதுட்டு என்னால் வந்து அனுப்பிலாம் வைக்க முடியாது. சரிங்க. இங்கே வந்து நண்பர்கள் வந்து பல பேர் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. சரிங்க. அவங்கள்ட்ட வந்து நான் வந்து விற்கிறேன். ஓ, இப்போ நீங்களாம் இங்கே அனுப்பி வர்றது கிடையாது? இல்லை, அடுத்த கட்டம் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். அடுத்த கட்டம் வந்து அதான் செய்யணும். ஓ சரிங்க. இந்த கிராப்பு கோழிகள் பொறுத்த வரைக்கும் வெளியில் வந்து கிடைக்கிறது இல்லைங்க. அதாவது நிறைய இடங்கள் நாங்கள் தேடி பார்த்து கூட 1-2 தான் கிடைக்கும், அதுக்கு மேலே கிடைக்கிறது இல்லை. ஆனால் இவ்வளோ கோழிகளை நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கீங்க, இது எப்படி உருவாக்குனீங்க இந்த பண்ணையை? இல்லை தம்பி, நானும் வந்து ஒரு வருஷமாக அலைஞ்சிட்டு இருந்தேன். சரிங்க. எனக்கு வந்து கிடைக்கல. நான் அதுக்கப்புறம் ஒரு நண்பர்கிட்ட இருக்குன்னு சொன்னாங்க. சரி. சரின்னு தான் அதுக்கப்புறம் போய் பார்த்தேன். ஆனால் அந்த கோழியோட விலை வந்து என்னன்னாக்கா 600 தான்.
ஆனால் அதுக்காக நான் செலவு பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோழி எடுக்கிறது 3000 வரலாம் நான் செலவு பண்ணுவேன். ஓ சரிங்க. அந்த 4 கோழி வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து கடின உழைப்பு ஒரு 1 வருஷம் அது வரல, எனக்கு வந்து விற்பனை வாய்ப்புலாம் இல்லை. சரிங்க. இந்த பொருளை வந்து உற்பத்தி பண்ணுறதுல வந்து என்னுடைய நேரத்தை வந்து நான் வந்து செலவு செஞ்சேன். சரிங்க. அதில் கிடைச்சதான் தம்பி இவ்வளோ கோழிங்களாம். இப்போ 4 கோழிலேருந்து தான் இவ்வளோ கோழிகளை உருவாக்கிருக்கீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்போ நீங்கள் மொத்தமாக வெளியிலேருந்து கோழிகள் வாங்கிட்டு வரல? வாங்கலாம், ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கோழியெல்லாம் கிடைக்கல. சரிங்க. இப்போ நான் வந்து வாங்குறப்ப வந்து என்னன்னாக்கா 4 கோழி கிடைக்கிறதே வந்து எனக்கு வந்து ரேராக இருந்தது. சரிங்க. ஆனால் இன்னைக்கு வந்து என்கிட்ட இருந்து ஒரு 50 கோழி நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் ஒரு ஆளுக்கு. ஓ சரி. பேச்சுக்கு சூப்பர். அக்கா, இப்போ இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு பொறுத்த வரைக்கும் உங்களோட பார்வையில் என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க, அதுலேருந்து எப்படி வந்தீங்க? இல்லை தம்பி, இதில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வரும். சரிங்க. நம்ம வந்து என்னென்னாக்கா கோழியை வந்து திறந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் வந்து அதுக்காக ஒதுக்கி நம்ம வந்து கோழியை வந்து பார்க்கணும். சரிங்க. ஏதாச்சும் கொண்டிட்டுருக்கா இல்லை ஏதாச்சும் சளி இருக்கா என்னதுன்னு பார்க்கணும். இது வந்து கண்காணிப்பாக நம்ம வந்து பார்க்குறதுட்டு இதில் வந்து அந்த அளவுக்கு பிரச்சனைகள் வர்றது கிடையாது. சரிங்க. அப்படியே வந்தால் கூட என்னென்னாக்கா வாட்ஸ்அப் குரூப்களை வந்து நான் கேட்பேன். சரி. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து இந்த மருத்துவத்தில் வந்து உதவி செஞ்சவங்க வந்து அரியலூர் ராஜதுரை, அடுத்து வந்து பசுமை தர்மராஜ் சார், பட்டுக்கோட்டை பிரவீன் தம்பி, அப்புறமா வந்து இந்த ஆங்கில மருத்துவம் வந்து கற்றுக் கொடுத்தது யாருனாக்கா கண்ணூர் முகமது பாய், அடுத்து வந்து கோவை பஷீர், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒருத்தர் இருக்காரு அல்னிஷா சலீம் பாட்சான்னு பேர் அவங்க பேர். சரிங்க. இவங்கெல்லாம் வந்து உறுதுணையாக இருந்திருக்காங்க தம்பி. ஓ சரிங்க. இது மட்டும் இல்லாமல் நான் வந்து பயணம் செய்கிற இந்த டெல்டா குழு வாட்ஸ்அப் தளம், சரிங்க, அடுத்து வந்து நாகை கால்நடை குழுனு ஒன்று, சரிங்க, இதெல்லாம் உள்ள நண்பர்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து உதவி செஞ்சுருக்காங்க. சரிங்க. இந்த விற்பனை வாய்ப்பை வந்து எனக்கு வந்து அதிகமாக வழங்குற வந்து இந்த டெல்டா குழு தம்பி. சரிங்க. அதுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். சரி. அடுத்து கால்நடை குழு, நாகை கால்நடை குழு, அதுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். இந்த கோழியை வந்து முக்கியமாக எனக்கு கொடுத்த தம்பி கலைவேந்தன், சரி, அவங்களுக்கு இந்த தருணத்தில் வந்து நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஓ சரிங்க. ஏன்னா நன்றி சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் அது. சரி சரிங்கக்கா. அக்கா, இப்போ நீங்கள் நாட்டுக்கோழி வளர்ப்பு சம்மந்தமாக எங்கேயும் ட்ரைனிங் அந்த மாதிரிலாம் எங்கேயும் போனது கிடையாதுங்களா? 2015 வந்து இந்த விளம்பலில் வந்து ஒரு பயிற்சி மையம் இருக்குது தம்பி. சரிங்க. கால்நடை பயிற்சி மையம் இருக்குது, அதுக்கு வந்து நான் வந்து 2 நாள் ட்ரைனிங் போயிருக்கேன். சரிங்க. அடுத்து வந்து ஒரத்தநாட்டில் வந்து ட்ரைனிங் போயிருக்கேன், அங்கேயும் வந்து நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க, எல்லாமே வந்து கற்றுக்கிட்டேன் நான். சரிங்க. அக்கா, இப்போ நீங்கள் வச்சுருக்க கோழிகள்லேருந்து உங்களுக்கு மாத வருமானம் எந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு? அவரேஜே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 30,000 கிடைக்கிது தம்பி. சரிங்க. எல்லா செலவும் போக ஒரு 20-25 ரூபா கையில் நிற்குது. 25 ரூபா முழுமையாக நிற்குது. ஏன்னா இது வந்து நம்ம 85 கோழி தானே பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம. சரிங்க. அதுட்டு இந்த அளவுக்கு தான் வருமானம். சரிங்க. ஓகே. இதுக்கப்புறம் எனக்கு டெவலப் பண்ணுற ஐடியா இருக்குங்களா, எப்படிங்க? நல்லா டெவலப் பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருக்குது. சரிங்க. ஆனால் யோசிக்கிறது மட்டும்தான் நம்மளோட எண்ணம். சரி. ஆனால் அதை நடத்தி வைக்கிறது ஆண்டவனோட எண்ணம். சரிங்க.